வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து அம்மிங் நாய்ஸ் வருது அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் ஃபிட்டிங் பண்ணணும்னு முறைகள் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆம்ப்ளிஃபையரில் நம்ம எந்த அளவுக்கு எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் சரிவர ஒரு சில நண்பர்கள் வந்து, அதாவது எல்லா இடத்தையும் நம்ம ப்ராப்பராக தான் செய்யணும். இப்போ ஒரு ஹோம் தியேட்டர் எடுத்துக்கோங்க, அவங்க பாருங்கள் அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு அடியில் அந்த, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஒரு டபுள் சைடு டேப் வச்சுருப்பான். அதை முதல் நம்ம அது எதுக்காக வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும். நிறைய நண்பர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சர்வீஸிலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடியில் பாருங்கள் ஒரு பாஞ்சு இருக்கும். அது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வைப்ரேட் வந்து என்றைக்கு நம்ம ஃபிட் பண்ணுற இடத்த விட்டு வைப்ரேட் ஆகி ஷேக் ஆகுதோ கண்டிப்பாக வந்து வோல்டேஜும் மாறும், அதனால் ஒரு ரிடக்ஷன் ப்ராப்ளமும் வரும். அதனால் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட்டிங் மட்டும் எந்த ஆம்ப்ளிஃபையர்லேயும் ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டை எடுக்க முடியும். பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஸ்க்ரூ, இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்க்ரூ, அதாவது வந்து இது ஹார்ட் வாஷில் வாங்கினது, இதுக்கு போல்டு வந்து கிடைக்கல, இருந்தாலும் கொடுங்க. அதாவது கொஞ்சம் திக்னஸ்ஸான போல்டு இது, இது வந்து பார்த்திங்கன்னா 3mm சைஸு போல்டு இது, 3mm செகண்ட் காமிக்கிறேன் பாருங்கள், சரி 3mm கிடையாது, அதாவது 4x19 இந்த ஸ்க்ரூவோட சைஸு. இந்த ஃபோட்டோவும் காமிக்கிற பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆடு வாசலில் கிடைக்கும், வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ தான். பட் இந்த வாசர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம், போல்டு வேணாலும் எடுத்துக்கலாம், கிடைக்கும். இது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு இந்த வாசர் கிடைக்காத இருக்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் எனக்கு ஒரு தெரிஞ்ச இடத்த தான் கிடச்சிது வாங்கியிருக்கேன். இது ஒரு பேக்கெட்டுக்கு 50 பீஸ் கிடைக்கும், வேணுன்றவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட மெட்டீரியல் எடுத்துகிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக மற்ற ஆர்டர் எடுக்கும்போது இந்த வாசரையும் எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது, வேணுன்றவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1212 ஃபுல் ஹெச்டி, நம்ம ஹோன் வைண்டிங் இது. டிரான்ஸ்ஃபார்மரோட குவாலிட்டி பாருங்கள், இது ஒரு 2.1க்கு நம்ம டிடிஏ 7265 யூஸ் பண்ணுறோம். வீடியோஸ் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.